ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 19 தான் பார்க்க போகிறோம். ஜட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத அந்த கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஜட்டியோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி சூப்பராக உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணிகிட்ருக்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை உங்களால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். நம்மளோட கிளாஸஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்ருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம வீடியோ கொடுத்துட்ருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேண்டீஸ் எடுத்துக்கிடுவோம். நம்மகிட்ட இருக்கிற ஒரு பேண்டீஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்குள்ளது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குள்ள நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த கிளாத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணால் கூட கொஞ்சம் கிளாத் தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட குட்டி பிள்ளைங்க, அதாவது 5 வயசு 4 வயசு அந்த மாதிரி வயசில் இருக்கிற பிள்ளைங்களோடது எடுத்துக்கோங்க. ஏன்ட்டு அப்படி இல்லை, இது பெரியவங்களோடது தான் நான் அதை எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பேண்டீஸ் இல்லைன்னா நான் கொடுத்துருக்கிற இந்த மெஷர்மெண்ட்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் நான் எடுத்துருக்கிற பேண்டீஸ். இதை தான் அளவெடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் எடுத்துருக்கிற கிளாத்து காட்டன் கிளாத் தான். ஆனால் இது நல்லா சுருங்கியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கனால காட்டன் கிளாத்தை அயன் பண்ணிட்டீங்கன்னா அதில் சுருக்கம் இருக்காது, செகண்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது ஜட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பேண்டீஸ். அதுக்காக நம்ம ஜட்டியோட ஷேப்பை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வருது, மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதுலேருந்து கொஞ்சம் வெளியே மர வருது, அதுக்கப்புறம் ஒரு கேவ் லைன் வருது, அதுக்கப்புறமா ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அதுக்கப்புறம் கேவ் லைன், அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரைட் லைன் போட்டு வெளியே மர வருது, உள்ள மாதிரி ஜட்டி போகாது, வெளியே மர வருது. அதுக்கப்புறமா அந்த கேவ் லைன் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதை கொஞ்சம் கையாலே கேவலைனாக போடுறேன். இதுதான் ஜட்டியோட ஷேப்பு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. இதில் எலாஸ்டிக் வச்ச பிறகு தான் இந்த மாதிரி மேலே இருக்கிறது கொஞ்சம் சுருங்கியிருக்கும். ஆனால் கட் பண்ணும்போது நம்ம எப்படி கட் பண்ணணும்னா இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். பார்த்துக்கோங்க. டிராயிங்கில் இப்போ நான் லாஸ்ட் வரைஞ்ச மாதிரி நம்ம கிளாத்தில் கட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ரெண்டு சைடும் கேவ்லைன் நம்ம வரைவோம். இப்படி வளைவாக இருக்கிற பகுதியை வரையும் போது ரெண்டுமே டிஃபர் ஆகும். ஸோ நம்ம கட் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா ரெண்டு வளைவுமே நம்மளுக்கு சேமாக கிடைக்கும். அதனால் நம்ம கட் பண்ணும்போது எப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுமோ அந்த ஷேப்பை நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஜட்டி. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண மாதிரி இருக்கும், ரெண்டாக ஃபோல்ட் பண்ண மாதிரி. இப்போ நம்ம இந்த ஜட்டியிலேருந்து அளவுகளெல்லாம் எடுத்து அந்த டிராயிங்கில் பிளாட் பண்ண போகிறோம், நோட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த ஜட்டி கிளாத்தை நான் இழுத்தேன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். எவ்வளோ இழுக்கிறோமோ அதுக்களவு விரிஞ்சு கொடுக்குற தன்மையாக இருக்கும். ஆனால் நம்ம இனி ஸ்டிச் பண்ண போகிற காட்டன் கிளாத் எப்படி இருக்கும்னா எந்த ஸ்ட்ரெச்சுமே இருக்காது. ஏன்னா காட்டன் கிளாத்தில் பியூர் காட்டன் இருக்குது, இதில் பனியன் மிக்ஸ் ஆகிருக்கனால இது நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. அதனால் நம்ம அளவுகளை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா, நம்ம ஜட்டியில் இருக்கிறத கொஞ்சம் இழுத்து அளவு எடுக்கணும். சாதாரணமாக எடுத்தால் எனக்கு 7 வருது, கொஞ்சம் இழுத்துனா 8 வருது.
நம்ம இழுக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபுல் பலத்தையும் கொடுத்து இழுக்கக்கூடாது, நம்மளோட ஹாஃப் பலத்தை அதில் கொடுக்கலாம். 8 இன்ச் நம்மளுக்கு வந்ததை மேலேயும் நோட் பண்ணிக்கிடுவோம், எலாஸ்டிக் இருக்கிற இடத்துலையும், ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது சேம் அளவில் தான் பண்ணுவோம். இப்போது சைடு அகலத்தை, சைடு உயரம் மார்க் பண்ண போகிறோம். அது எனக்கு 3.5 இன்ச்னால இழுத்து வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன், 3.5 இன்ச் வருது. அடுத்தது அடி அகலம் வித்து நம்ம பார்க்கும்போது எனக்கு 2.5 இன்ச் வருது, இழுத்து வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இனி உயரம் கால்குலேட் பண்ணணும். உயரம் அளவெடுக்கும் போதுமே சேம் தான், ஹைட்டு மெஷர் பண்ணும்போது இழுத்து வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணியும், 10.5 இன்ச்சஸ் கிடைக்குது, நோட் பண்ணிக்கலாம். இனி சீம் அலவன்ஸ் எவ்வளோ எடுக்கலாம் நம்ம பார்த்துடலாம். உயரம் இருக்கிற சைடில் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் எடுக்க போகிறோம், ஏன்னா எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1 இன்ச் எடுத்துக்கலாம். சைடில் 1/2 இன்ச் நம்ம எடுத்தாச்சு, சைடு உயரம் நம்ம மார்க் பண்ண இடத்துல 1/2 இன்ச், இந்த கேவ்லைன் வர்ற இடத்துல 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அகலம் எவ்வளோ, டோட்டல் அகலம் நம்மளுக்கு 8 வந்துச்சு, 8 இன்ச், 8 இன்ச் இருந்து அது கூட ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். டோட்டல் அகலம், டோட்டல் விட்த் நம்மளுக்கு 8.5 இன்ச். டோட்டல் உயரம் ஹைட் எவ்வளோ நம்ம பார்த்தோன்னா 10.5 வந்து, சீம் அலவன்ஸ் ஒரு 1 இன்ச், டோட்டலாக 11.5 இன்ச் வருது. அடுத்ததாக அடி அகலத்தை நம்ம பார்த்துடலாம். அடி அகலம் நம்மளுக்கு 2.5 இன்ச் வருது, அது கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம், டோட்டலாக 3 இன்ச். இப்போது எலாஸ்டிக்கோட லென்த் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம ஜட்டியை இழுக்கக்கூடாது, அப்படியே ஒரு டேபிளில் போட்டு மெஷர் பண்ணுறோம். 10.5 இன்ச் நம்மளுக்கு வருது, 10.5 இன்ச் ஒரு சைடுக்கு, ஃப்ரண்ட் சைடுக்கு, பேக் சைடுக்கும் ஒரு 10.5 இன்ச். ஸோ நம்ம 2 மல்டிப்ளை பண்ணலாம், அல்லது 2 × 10.5 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 21 இன்ச் வரும் எலாஸ்டிக்கோட லென்த்து. கூடவே 1 இன்ச்சை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 1 இன்ச் என்னென்னா சீம் அலவன்ஸ், ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச், பேக் சைடு ஒரு 1/2 இன்ச், டோட்டலாக 1 இன்ச் சீம் அலவன்ஸ். டோட்டலாக நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ கட் பண்ணி எடுக்கணும்னா 21 இன்ச் எலாஸ்டிக், 1 இன்ச் சீம் அலவன்ஸ், டோட்டல் எலாஸ்டிக் இஸ் 22 இன்ச். இப்போது நம்மளோட கிளாத்து 4 ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் நான் 4 லைன் இதில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா பின்னால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த நோட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத்தில் எந்த மாதிரி எடுக்கிறேன்னா நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி, ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி எடுத்து அதில் நல்ல கரை, நூல் பிரியாத கரையை அகல, அதாவது நம்ம கிளாத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னாக்கி வித் வைஸ் அகல வாக்கில் ஃபோல்ட் பண்ணுறோம். செகண்டு லென்த் வைஸ் நீள வாக்கில் ஃபோல்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நல்ல விளிம்பு இருக்கிற அந்த இது, பிரியாத விளிம்பு இருக்கிறத ரெண்டையும் சேர்த்து வச்சு ஃபோல்ட் பண்ணோம். அதை தான் நான் விட் வைஸில் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன். செகண்டு அந்த பிரியிற அந்த சைடு இருக்கிறத ஃபோல்டு பண்ணுறோம், அதை தான் நான் லென்த் வைஸ்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஜட்டி அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அடிப்பக்கம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இப்போது நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் ஃபோல்டட் எட்ஜ் எங்கே இருக்கோ அந்த சைடு தான், அதாவது நான் இப்போது 1 டேப்பில் 1 வச்ச சைடு தான் ஃபோல்டட் எட்ஜ் இருக்குது, அங்கே நின்று தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபோல்டட் சைடு தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும். எனக்கு இப்போது மிஷின் அந்த சைடு எனக்கு இடம் இல்லை, ஸோ நான் அந்த சைடு தான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஃபோல்டட் எட்ஜை உங்கள் சைடுக்கு தான் வைக்கணும். அகலம் நம்மளுக்கு டோட்டலாக 8.5 இன்ச் வந்துச்சு, 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நீளம் நம்மளுக்கு
டோட்டலாக ஹைட்டு 11.5 inch வந்துச்சு. ஸோ அந்த ஹைட்டையும் வித்தையும் நம்ம மார்க் பண்ணியும் 8.5, வித் ஃபுல்லுமே 8.5, மேலேருந்து கீழே வரைக்கும் 8.5 மார்க் பண்ணி டாட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஹைட்டையும் வித்தையும் தான் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம கட் பண்ணுறோன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம நிறைய கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தேவையான அளவு கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் கரெக்டாக போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஃபோல்டட் எட்ஜ் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். ஃபோராக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பேப்பர் ஒரு நோட்டை உங்களுக்கு காட்டுறேன், ஃபோல்டட் எட்ஜ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. நோட்டை இப்படி வச்சு எழுதுனா தான் நம்மளுக்கு எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே போல் தான் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்டட் எட்ஜ் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது வச்சு நம்ம மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அகலத்தை நம்ம மார்க், நீளம், சைடு நீளம், சைடு ஹைட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. 5 inches இருக்குது, அதை மார்க் பண்ணிட்டோம். செகண்டு 3 inches நம்மளுக்கு அடி அகலம், பாட்டம் வித்து 3 inches ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு டாட்டையும் ஸ்கேலால் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ அது கேவ்லைனாக வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ண அந்த லென்த்தை நான் மெஷர் பண்ணுறேன், 9 inch. 9 inch பாதி அளவு, ஹாஃப் அளவு நம்ம பார்த்தோம்னா 4.5 inch. அந்த 4.5 inch ஒரு 1/2 inch நான் மார்க் பண்ணுறேன். 1/2 inch மார்க் பண்ணி ஒரு கேவ் லைன் நான் ட்ரா பண்ணி எடுக்கிறேன். உங்களை பார்த்தாலே புரியும். இப்போது இது எதுக்காகனா நம்ம ஜட்டியோட ஷேப்புக்காக தான். நெக்ஸ்ட்டு பேக் சைடு பீஸை விட ஃப்ரண்ட் சைடு பீஸ் கொஞ்சம் உள்ளே வந்திருக்க மாதிரி இருக்குது நம்ம ஜட்டியில் பார்த்தோன்னா. ஸோ திரும்பி அதே மிட் பாயிண்ட் 4.5 inch 1/2 inch மெஷர் பண்ணி 1/2 cavline போட்டிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட கேவ்லைன் பேக் பீஸ், செகண்ட் போட்ட ஒரு கேவ்லைன் ஃப்ரண்ட் பீஸ். இப்போ நம்ம எதில் கட் பண்ணி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு போட்ட ஸ்ட்ரைட் லைனில் கட் பண்ணக்கூடாது, செகண்டு போட்ட கேவ் லைனில் போடணும், தேர்டு போட்ட கேவ் லைனில் கட் பண்ணக்கூடாது. செகண்டு போட்ட கேவ் லைனில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அதுதான் பேக் சைடு உள்ள அளவு. இதுக்கப்புறமா நம்ம பிரித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். திரும்பியும் நம்ம பிரித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். ஃபோராக ஃபோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 times நம்ம பிரித்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம். இப்போவும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி, ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட் சைடுக்கான அந்த கேவ் லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கான கேவ் லைனை கட் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு பேக் சைட்லேயுமே கட் ஆகிருக்கும். ஸோ பேக் சைடை உள்ளேருந்து பிரித்து எடுத்துருக்கோம். நம்ம வேறு எதுவுமே பண்ணலை, பேக் சைடை உள்ளேருந்து வெளியே எடுத்துருக்குறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை நம்ம லெட்டரால் மென்ஷன் பண்ணிட்டோம். பேக் பீஸை பீனு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் பீஸை எஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ கிளாத்தோட கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாச்சு. 1/2 inch எலாஸ்டிக்கை நான் எடுத்திருக்கேன். எதுக்காக நான் 1/2 inch எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டே நம்ம மேலே சீம் அலவன்ஸ் 1 inch வச்சுருக்கோம். அதை விட கம்மியாக ஒரு 1/2 inch, 1/2 inch மைனஸ் பண்ணால் 1/2 inch தான் வரும். ஸோ நீங்கள் எந்த அளவு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 inch கம்மியான அகலத்தில் எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 inch எடுத்திருக்கோம். இப்போ ஜட்டியில் மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு மார்க் பண்ணி அப்படியே 2 ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு அளவு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டு கட் பண்ண போகிறோம். எதுக்காகனா சீம் அலவன்ஸ்க்காக.
ஏற்கனவே நம்ம எலாஸ்டிக்கான கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தோம் 22 inch இருந்து. அந்த மாதிரியும் நீங்கள் 22 inch டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஜட்டியில் மெஷர் பண்ணி கூட 1 inch ஆட் பண்ணி கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணாலும் சேம் மெஷர்மெண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருவருக்கும் தேங்க்யூ. பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்ருக்க ஒவ்வொருவருக்கும் தேங்க்யூ. நம்ம கிளாத்தையும் கட் பண்ணிட்டோம், எலாஸ்டிக்கையும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.